அகரத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது பாடகட்டி மாரியம்மன் கோவிலுடைய வரலாறு பற்றியும் அதனுடைய சிறப்புகள் பற்றியும் தான் நாம் பார்க்க போகிறோம். தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு தெற்கே 9 கிலோமீட்டர் தொலைவில் குடந்தை மன்னார்குடி நெடுஞ்சாலையில் வலங்கைமன் என்ற ஊரானது உள்ளது. ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு முன் இவ்வூருக்கு அருகேயுள்ள புங்கஞ்சேரி அய்யனார் கோவிலில் ஒரு பெண் குழந்தையானது அழுது கொண்டிருந்தது. கோவிலுக்கு வந்தவர்களெல்லாம் யார் பெற்ற குழந்தையோ என்று இறக்கப்பட்டார்களே தவிர எவருமே அதை எடுத்து வளர்க்க முன்வரவில்லை. யாருடைய குழந்தை இது என்று ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளேயே விசாரித்தும் கொண்டனர். இந்த குழந்தையை நேற்று ஒரு அந்தனர் தம்பதி வைத்து கொண்டிருந்தனர். அவர்களாலேயே வளர்க்க முடியாது என்று இந்த குழந்தையை இங்கேயே விட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்றால் ஒரு மங்கை. பலரும் அதை போலவே பேசினார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு தம்பதியினர், எது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், குழந்தை இல்லாத நமக்கு பராசக்தி கொடுத்த வரம்தான் இந்த குழந்தை. அதனால் இந்த குழந்தையை நாம் எடுத்து வளர்க்கலாம், பெற்றவர்கள் வந்து கேட்டால் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தீர்மானித்து அந்த குழந்தையை எடுத்து சென்று சீராட்டி பாராட்டி வளர்த்தனர் அந்த தம்பதியினர். குழந்தை வந்த நேரம் அவர்களுக்கு செல்வமெல்லாம் பொங்கி பொழித்தது, வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கியது. ஆனால் இந்த சந்தோஷமும் அவர்களுக்கு நிரந்தரமாக இல்லை. ஒரு நாள் குழந்தைக்கு பெரிய அம்மை நோயானது பற்றி கொண்டது. அதன் காரணமாக குழந்தையும் ஒரு நாள் இறந்து போனது. வளர்த்த பெற்றோர் சோகத்தில் மூழ்கினார்கள். கண் பெற்று இழந்தது போல அவர்கள் துடித்தார்கள். இறந்த குழந்தையை மயானத்துக்கு கொண்டு செல்ல மனம் வராமல் தங்களுடைய வீட்டின் பின்புறத்திலேயே புதைத்து சமாதி வைத்து ஒரு கீற்று கொட்டகையையும் போட்டு அந்த குழந்தையை தெய்வமாக வணங்க ஆரம்பித்தார்கள். அதேபோல ஊரில் உள்ளவர்களும் அந்த குழந்தையை தெய்வமாக வணங்கினார்கள். ஒரு சமயம் பக்கத்து குளத்தில் குளிக்க வந்த சில பெண்கள் அந்த சமாதியில் வந்து தொழுது தங்களுடைய கஷ்டங்களை சொல்லி வேண்டிக் கொண்டிருந்தனர். அந்த சமயம் 2-3 பெண்களுக்கு ஆவேசம் வந்தது. அந்த ஆவேசம் வந்த பெண்ணில் ஒரு பெண், நான் இருக்கும்போது எதற்கு உங்களுக்கு இந்த விசனம், எனக்கு கோவில் கட்டுவதாக நேர்ந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று சொன்னாள். அதேபோல மற்ற பெண்களும் இதே கருத்தை வெவ்வேறு வார்த்தைகளால் சொன்னார்கள். மங்கையர்களெல்லாம் அப்படியே பயபக்தியுடன் பிரார்த்திக்க மலமலவென்று அவர்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்தன. ஊரார் கூடி அம்மனுக்கு கோவில் எழுப்பினார்கள். ஊராரின் குறைகளையெல்லாம் தீர்த்து வைப்பதால் இந்த குழந்தையை அம்மனாகவே பாவிக்க தொடங்கினார்கள் அங்குள்ள மக்கள். அம்மையில் குளிர்ந்து போனதால் இந்த மாரியம்மன் சீதலாதேவி என்று அழைக்கப்பட்டாள். அதேபோல இந்த அம்மனுக்கு பாடகட்டி மாரியம்மன் என்ற ஒரு அடைமொழியும் உண்டு. ஏனென்றால் ஒரு சமயம் அவ்வூரிலே ஒரு மங்கையின் கணவன் நோய்வாய்ப்பட்டு மருத்துவரால் கைவிடப்பட்டான். அவள் இந்த அம்மனிடம் வந்து, தாயே, என் புருஷன் உயிரை நீ காப்பாற்ற வேண்டும், அதற்காக நிஜமாகவே பாடை கட்டி அவரை உன் கோவிலுக்கு கொண்டு வருகிறேன் என்று வேண்டிக் கொண்டாள் அந்த பெண். வேண்டிய சிறிது நாட்களிலேயே அந்த பெண்ணுடைய கணவரின் உடலானது சீரானது. அவன் பிழைத்ததை ஊரே அதிசயமாக பேசியது. ஆனால் அவனுக்கு சுய நினைவு மட்டும் வரவே இல்லை. பிறகு ஒரு நாள் அவனை நீராட்டி பாடையில் படுக்க வைத்தார்கள். அதன் பின்னர் பிணத்தைப் போல கால் கட்டை விரலையும் கட்டினார்கள். வாய்க்கு அரிசியிட்டு, நெற்றியில் காசு ஒட்டி, கண்களுக்கு சந்தனம் வைத்து, கோடி துணியால் போர்த்தி, கொல்லி வைக்க உரிமையுள்ளவர்கள் அக்னி சட்டியெல்லாம் ஏந்தி வான வேடிக்கையுடன் கோவிலுக்கு கொண்டு வந்தார்கள். என்ன ஒரு வித்தியாசம் என்றால், பாடை காவடியோடு வரும் உறவினர்கள் முகத்தில் சோகம் இல்லாமல் பக்தி மட்டுமே தெரிந்தது. பாடைக்காவடி மாரியம்மன் ஆலயத்தை 3 தடவை வலம் வந்த பிறகு கோவிலின் முன் மண்டபத்தில் இறக்கி வைக்கப்பட்டது. கோவில் பூசாரி பாடையில் இருப்போர் மேல் விபூதியை தெளித்தார். அப்போது படுத்திருந்தவருக்கு சுய நினைவு வந்தது. அதன் காரணமாக அன்று முதல் அக்கோவிலானது பாடைகட்டி மாரியம்மன் கோவில் என்று அழைக்கப்பட்டது. மேலும் அன்றிலிருந்து மன்னார்குடி மற்றும் சுற்று வட்டாரங்களிலிருந்து 20 கிலோமீட்டர் நடந்து இந்த மாதிரி பாடை காவடிகள் ஆயிரக்கணக்கில் எடுத்து வருவது தற்போது பிரசித்தமான திருவிழாவாகவே மாறிவிட்டது. மேலும் இந்த கோவிலின் சிறப்பை சொல்வதற்காக ஒரு கதையையும் இங்குள்ள மக்கள் சொல்கிறார்கள். என்னவென்றால், 1942 பங்குனி திருவிழாவன்று பால் காவடி, இளநீர் காவடி, பாடை காவடி, அழகு காவடியுடன் பக்தர்கள் அமர்க்களமாக சென்று கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் புதிதாக அந்த ஊரில் பதவியேற்றிருந்த சப் இன்ஸ்பெக்டர் வேற்று மதத்தை சார்ந்தவர்.
அவர் உடலெல்லாம் அழகு குத்தி கொண்டு சென்ற ஒரு பக்தரை பார்த்து, இந்த மாதிரி அழகெல்லாம் இனி குத்தக்கூடாது, பக்தி என்கின்ற பேரில் ஊரையாய் ஏமாற்றுகிறீர்கள் என்று அந்த பக்தரை பிரம்பால் ஓங்கி அடித்தார். அவ்வளவுதான், அவருடைய கண் பார்வையானது அப்போதிலிருந்து மங்கத் தொடங்கியது. தூசி விழுந்ததாக எண்ணி கண்களை கசக்கியபடி காவல் நிலையத்துக்கு அவர் சென்று விட்டார். பிறகு கண்ணானது சுத்தமாக தெரியவில்லை அவருக்கு. மேலும் அவருடன் சேர்ந்து பக்தர்களை லத்தி சார்ஜ் செய்த மற்ற போலீசார்களுக்கெல்லாம் அடுத்த நாளே அம்மை நோயானது கண்டது. 2 நாட்களிலேயே அவர்கள் எல்லோரும் படுத்த படுக்கையானார்கள். பிறகு மற்றவர்களுடைய உதவியுடன் கோவிலுக்கு வந்த அந்த போலீஸ்காரர்கள், ஆத்தா, பெரிய அதிகாரியின் உத்தரவுக்கு நாங்கள் கீழ்படிய வேண்டியதாயிற்று, எங்களின் பிழை பொறுத்து குணமாக்கு என்று பிரார்த்தனை செய்தார்கள். அதன் காரணமாக எல்லோரும் குணமடைந்தார்கள். ஆனால் சப்இன்ஸ்பெக்டருடைய நோயானது முற்றி கூடிய விரைவிலேயே மரணமடைந்து விட்டார். ஆனால் அவர் எழுதி வைத்த அறிக்கை இன்றும் அந்த காவல் நிலையத்தில் இருப்பதாகவும் அங்குள்ள மக்கள் கூறுகிறார்கள். அப்படி அந்த அறிக்கையில் என்ன இருக்கிறதென்றால், அழகு குத்தியவர்களை தண்டித்ததால் நான் இந்நிலைக்கு ஆளானேன். எனக்கு பிறகு இப்பதவிக்கு வருபவர்கள் இந்த தெய்வத்தின் நேர்த்தி கடன்களுக்கு தடை போடக்கூடாது, எனக்கு இது ஒரு படிப்பினை என்று எழுதியிருந்தாராம். அன்று முதல் வலங்கைமான் காவல் நிலையத்தினர்தான் முதல் மண்டகப்படியை நடத்துவதாகவும் அங்குள்ள மக்கள் கூறுகிறார்கள். இதுவே பாடைகட்டி மாரியம்மன் கோவிலுடைய வரலாறாகும். மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி.